மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் மாசி மாத ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேலும் ஒவ்வொரு ராசியினருக்கும் இந்த மாசி மாதத்தில் அவங்களோட தொழில், வருமானம், கல்வி, குடும்ப வாழ்க்கை, திருமண யோகம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூரியன் பெயர்ச்சியை வைத்து தமிழ் மாத ராசி பலன்கள் கணிக்கப்படுகிறது. மாத கிரகங்களின் பெயர்ச்சியும் சில நன்மைகளை தரும். மாசி 1 தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது. மகாவிஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வணங்கலாம். உங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும். மாசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் நடைபெறும், கல்யாணம் கைகூடி வருமா என்பதை பார்க்கலாம். மாசி மாதம் சூரியன் கும்பம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம். இந்த மாதத்தில் சுக்கிரன் மீனத்தில் உச்சமடைந்துள்ளார். சனி மகரத்திலும் மிதுனத்தில் ராகு, செவ்வாய் கேது, குரு தனுசு ராசியிலும் சஞ்சரிக்கிறார். கும்பம் ராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். கிரகங்களின் ராசி மாற்றம் இந்த மாதம் உள்ளது. கும்பம் ராசியில் உள்ள புதன் 4 தேதி வக்கரமடைகிறார். சுக்கிரன் 16 தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார். மாசி 27 தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றத்தின்படி மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். மகர ராசி நேயர்களே, மாசி மாதம் மகரம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கும். கடந்த சில மாதங்களாக இருந்த சிக்கல்கள் தீரும். பணவரவு அற்புதமாக இருக்கும். 2 வீட்டிற்கு சூரியன் சென்று புதனோடு சேருகிறார். 3 வீட்டில் சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறார். அவரே மாத பிற்பகுதியில் 4 வீட்டிற்கு போகிறார். உற்சாகமான மாதமாக அமையும். 6 வீட்டில் ராகு அள்ளித்தரப்போகிறார். விரயஸ்தானத்தில் குரு, செவ்வாய், கேது, ஜென்ம ராசியில் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். சூரியன் 2 வீட்டில் இருப்பதால் சுப காரியங்கள் தானாக நடக்கும். சுகஸ்தானத்தில் அமரும் சுக்கிரனால் வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள். வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய யோகம் வரப்போகிறது. வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு யோகம் தேடி வரும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். விஐபிக்கள் நட்பு கிடைக்கும். அரசு வேலை செய்பவர்களுக்கு ஏறு முகமாக அமையும். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். மன கஷ்டங்கள் சிக்கல்கள் எல்லாம் நீங்கும் காலம் வந்துவிட்டது. அப்பா வீட்டு வழியே நல்ல செய்திகள் தேடி வரும். மூத்த சகோதரர்கள் வீட்டில் விருந்து விசேஷங்கள் நடைபெறும். சொந்த பந்தங்களுடன் கூடி விருந்துகளில் பங்கேற்பீர்கள். விரய குருவாக இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். 7.5 சனி ஜென்ம சனி என்று கவலை வேண்டாம். ஆட்சி பெற்ற சனியால் அற்புதங்கள் நிகழப்போகிறது. தடைகள் விலகும். ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. சனிக்கிழமைகளில் பிரதோஷ நாளில் சனி பகவானை வணங்குங்கள். நிறைய நல்லது நடக்கும். நெஞ்சுரத்தையும் கடின உழைப்பையும் மூலதனமாக கொண்டு முன்னேறும் மகர ராசி நேயர்கள் நீங்கள். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பது சாதகமான நிலை என்றாலும் இது 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஒரு பகுதி என்பதால் எதிலும் கவனம் தேவை. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். எதிலும் பொறுமையுடனும் கவனமுடனும் இருப்பது நல்லது. யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். குடும்ப விஷயங்களில் கவனம் தேவை. பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் சமாளிக்க இயலும். சில நேரங்களில் தேவையற்ற வீண் செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் வந்து செல்லும். சகோதர சகோதரிகளால் நன்மை உண்டு. வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். எதிர்பாலினத்தவரால் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான சூழல் உருவாகும். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும்.
பூர்வீக சொத்து விஷயங்கள் சாதகமாக முடியும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். மனைவி வழியில் தேவையான ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையால் சமாளித்து விடுவீர்கள். தந்தையால் அனுகூலம் உண்டு. அவர் உங்கள் வாழ்வின் உயர்வுக்கு உதவியாக இருப்பார். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். சிலருக்கு விருப்பமான இடமாற்றம் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களும் செல்ல நேரிடலாம். நண்பர்களிடையே கருத்து வேறுபாடு வர வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவினங்கள் அதிகரிக்கும். சுக்கிரன் ராகு மாதம் முழுவதும் நற்பலனை கொடுப்பார். ராகு முயற்சிகளில் வெற்றியை தருவார். பகைவர் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். ஆற்றல் மேம்படும். சுக்கிரனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு பாசம் மேலோங்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிப்ரவரி 29க்கு பிறகு சமூக மதிப்பு அதிகரிக்கும். உறவினர்களிடம் சுமூக நிலை ஏற்படும். புதிய உறவினரால் உதவி கிடைக்கும். சூரியனால் ஏற்பட்ட அலைச்சல் சோர்வு முதலியன மறையும். பெண்களுக்கு மார்ச் 11க்கு பிறகு செல்வாக்கு அதிகரிக்கும். கணவர் மற்றும் குடும்பத்தினரின் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும். கணவரின் அன்பும் ஆதரவும் கண்டு மகிழ்வர். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவரும் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை வரலாம். சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். வேலைக்கு செல்லும் பெண்கள் பணிச்சுமையை சந்திப்பர். வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. உடல் நலனில் அக்கறை தேவை. செவ்வாயால் பித்தம் மயக்கம் போன்ற உபாதைகள் ஏற்படலாம். தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் சுக்கிரனால் சம்பள உயர்வு கிடைக்கப் பெறுவர். சிலருக்கு புதிய பதவி கிடைக்கும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கப் பெறுவர். பணப்புழக்கத்திற்கு குறை இருக்காது. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசிடம் இருந்து விருது பாராட்டு கிடைக்கும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கு தகுந்த வருமானம் கிடைக்கும். உளுந்து எல் கிழங்கு வகைகளில் அதிக மகசூல் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பத்தால் பணியை விரைந்து முடிப்பீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்புண்டு. தொழிலதிபர்கள் அதிகமாக உழைத்தால் முன்னேற்றம் காணலாம். போதிய வருமானம் கிடைக்கும். பிறருக்கு கட்டுப்பட்டு போகும் நிலை வரலாம். வியாபாரிகளுக்கு பொருள் களவு ஏற்பட வாய்ப்புண்டு. போட்டியாளர் வகையில் தொல்லை குறுக்கிடும். வாடிக்கையாளரை விடாமுயற்சியால் தக்க வைப்பீர்கள். தரகு கமிஷன் தொழில் செய்வோர் குடும்ப விஷயத்தை பகிர வேண்டாம். பணப்புழக்கம் சீராக இருக்கும். ஐடி துறையினருக்கு புதனால் செல்வாக்கு பாதிப்பு ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு வீண் கவலை வரலாம். மருத்துவர்கள் வேலையில் அக்கறையுடன் இருக்கவும். முக்கிய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் செய்யவும். பொறுமை விடாமுயற்சி தேவை. வக்கீல்கள் வழக்கு விவகாரத்தில் குழப்பத்திற்கு ஆளாகலாம். மனதில் இனம் புரியாத வேதனை குடிக்கொண்டிருக்கும். ஆசிரியர்களுக்கு விரய செலவு வீண் பிரச்சனை உருவாகும். சக ஊழியர்களால் பணிச்சுமை அதிகரிக்கும். அரசு பணியாளர்கள் கவனமுடன் இருக்கவும். அதே நேரம் உழைப்புக்கு ஏற்ற பலன் எதிர்காலத்தில் கிடைக்கும். அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். போலீஸ் இராணுவத்தினர் பணி பழுவால் உடல்நலக்குறைவை சந்திப்பர். சக ஊழியர்களிடம் அனுசரித்து போகவும். அரசியல்வாதிகளுக்கு போதிய வருமானம் இருந்தாலும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைப்பது அரிது. விவசாயிகளுக்கு புதிய சொத்து வாங்கும் எண்ணம் தள்ளி போகும். வழக்கு விவகாரங்களில் முடிவு சுமாராக இருக்கும். கால்நடை வகையில் எதிர்பார்த்த பலனை பெற இயலாது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புதன் சாதகமற்று இருப்பதால் விடாமுயற்சி தேவைப்படும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும். திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நடைபெறும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும்.
குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும். பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல சம்பந்தம் அமைய வாய்ப்பு உள்ளது. இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பதுடன் அதனால் ஆதாயமும் அடைவீர்கள். சிலருக்கு பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும். தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும், ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும். கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு பெரிய நிறுவனங்களில் இருந்து அழைப்பு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். ரசிகர்களிடம் உள்ள செல்வாக்கு கூடும். சிலருக்கு விருதுகளும் பட்டங்களும் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தேக்க நிலை மாறும். பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள். ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு உரிய பதில்களை கூறி பாராட்டு பெறுவீர்கள். ஆனாலும் நண்பர்களிடம் பழகும் போது கவனம் தேவை. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, இந்த மாசி மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ர நாமம் பாராயணம் செய்வதும், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும். ஆரணி அருகே உள்ள ஏரிக்குப்பம் சனி பகவானை சனிக்கிழமைகளில் சென்று வழிபடுவது நன்மை தரும். சனிக்கிழமையில் பெருமாளுக்கு அர்ச்சனை, வியாழனன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரதோஷத்தன்று நந்தீஸ்வரர் தரிசனம் நன்மையை தரும். மகர ராசி நேயர்களுக்கான மாசி மாத அதிர்ஷ்டயன் 4-8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்டமான நாட்கள் பிப்ரவரி 14, 15, 16, 17, 21, 22, 26, 27, மார்ச் 4, 5, 6, 7, 12, 13. கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மார்ச் 8 மற்றும் 9.